Hi friends, நான் உங்க சத்யாம். So இன்னைக்கு நம்ம JavaScriptல பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா மவுஸ் ஈவென்ட் பத்தி பார்க்க போறோம். So first பாத்தீங்கன்னா மவுஸ் ஈவென்ட்னா என்ன? And then இந்த மவுஸ் ஈவென்ட்ல என்னென்ன ஈவென்ட்ஸ் இருக்கு? So அப்படின்னு பத்தி நம்ம ஒன் பை ஒன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ மவுஸ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விதமான மவுஸ் ஈவெண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து இங்கே ஒரு 7 ஈவெண்ட் மட்டும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 7 ஈவெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு 3 ஈவெண்ட் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம ஒன் வேணா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் மூவ், மவுஸ் டவுன் அண்ட் தென் மவுஸ் அப் அப்படிங்கிற இந்த 3 ஈவெண்ட் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய HTML கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த HTML கோடில் பாடிக்குள்ள வந்து ஒரு டிவ் எலமெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டிவ் எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐடி நான் செட் பண்ணிக்கிறேன். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாக்ஸ் கண்டெய்னர்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஐடி நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவ் எலமெண்ட்டுக்குள்ளாத நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு டிவ் எலமெண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டிவ் எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடி செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மை பாக்ஸ் 1 சொல்லிட்டு ஒரு ஐடியை செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு நேம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மை பாக்ஸ் 1 அப்படிங்கிற ஐடிக்கு வந்து நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இங்கே ஹெட் டேக்குள்ளார ஸ்டைல் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸ்டைல் டேக். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஹைட் அண்ட் வீட் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஐடிக்கு வந்து நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடி நம்ம மென்ஷன் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து இங்கே ஹேஷ் கொடுத்துட்டு மை பாக்ஸ் 1 அப்படிங்கிற இந்த ஐடி நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மை பாக்ஸ் 1 அப்படிங்கிற இந்த ஐடிக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மை பாக்ஸ் 1 இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஹைட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் வந்து ஒரு 250 pixels வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு வித் வச்சுக்கலாம். ஸோ வித் பார்த்தீங்கன்னா சேம் 250 pixels வச்சுக்கிறேன். இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஜஸ்ட்டு ப்ளூ நான் கொடுத்துக்கிறேன், ப்ளூ. ஸோ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த ஹைட் அண்ட் வீட்டுக்கு வந்து ஒரு டிவ் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூ கலர் நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃபாண்டு சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லார்ஜ் நான் கொடுத்துக்கிறேன். அது அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்டு கலர் வந்து ஜஸ்ட்டு ஒயிட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபாண்ட் வெயிட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா போல்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து போல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாண்டுக்கான ஸ்டைலில் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபால்ட் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம சென்டர் போர்ஷனுக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலைன் ஐட்டம். ஓகேங்களா, ஸோ இந்த அலைன் ஐட்டம்ஸுக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா சென்டர் நான் கொடுத்து இந்த ஃபைலாக சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து சென்டர் போர்ஷன் வந்துடும். ஓகேங்களா, ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து தான் சென்டர் போர்ஷன் வந்துருக்கு. ஓகேங்களா, அதாவது இந்த வெர்டிகலாக வந்து நம்ம சென்டர் போர்ஷன் வந்திருக்கு. இப்போ ஹரிசன்டலாக சென்டர் போர்ஷன் கொண்டு வரதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் வந்து டெக்ஸ்ட்டு கண்டன் நம்ம கொடுத்துக்கலாம். சாரி, ஜஸ்டிஃபை கண்டென்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா சென்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சென்டர் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைலாக சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டர் போர்ஷன் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அலைன் ஐட்டம் அண்ட் தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படிங்கிற ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டிவ் பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டிவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் மூவ், மவுஸ் டவுன் அண்ட் தென் மவுஸ் அப் அப்படிங்கிற இந்த 3 ஈவெண்ட் பற்றி நம்ம எழுத போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ஸ்கிரிப்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ என்ன ஸ்கிப் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து வேர். ஸோ வேர் இங்கே என்ன பண்ணுறோன்னா மை எலமெண்ட் 1 சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஓகேங்களா, மை எலமெண்ட் 1 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் இங்கே வந்து கொரி செலக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மை பாக்ஸ் 1 அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து டாக்குமெண்ட் டாட்
கொரி செலக்டட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் நம்ம இந்த ஐடி நம்ம கொடுத்துக்கலாம், மை பாக்ஸ் ஒன் அப்படிங்கிற ஐடி நம்ம வந்து கொடுத்துட்டு, ஸோ அந்த டிவ் எலமெண்ட்டை வந்து ஃபஸ்ட் நம்ம கெட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏன்னா இந்த டிவ் எலமெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மோஸ் ஈவெண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இது கெட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் வந்து ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இங்கே மை எலமெண்ட் ஒன் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்னர். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மவுஸ் மூவ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, இங்கே ஆட் ஈவெண்ட் லிஸ்னரில் டபுள் கோட்ஸ்குள்ள என்ன பண்ண போகிறோம்னா, மவுஸ் மூன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் எழுதிக்கிறேன். மவுஸ் மூவ், மவுஸ் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் மூவ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் கலர் நமக்கு சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் நமக்கு சேஞ்ச் ஆகணும், ஓகேங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, இங்கே மை எலமெண்ட் ஒன் அப்படிங்கிற இந்த வேரியபிள், ஓகேங்களா. ஏன்னா இந்த வேரியபிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அந்த டிவ் எலமெண்ட் இருக்குது, ஓகேங்களா. அந்த டிவ் எலமெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மை எலமெண்ட் ஒன் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன், ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரெட் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ ரெட் வேணால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆரஞ்ச் நான் கொடுக்குறேன். ஸோ ஆரஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபாண்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து மை எலமெண்ட் ஒன் டாட், ஸோ இங்கே வந்து கெட் பை கிளாஸ் நேம் வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து ஸ்டைல் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஸ்டைல் டாட் கலர். ஸோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒயிட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் கலர், ஓகேங்களா. இப்போ பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணிட்டோம், அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபாண்டோட சைஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து சேம் மை எலமெண்ட் ஒன் டாட் ஸ்டைல் டாட், இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஃபாண்ட் சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் ஜஸ்ட் டபுள் கோட்ஸ்குள்ள எக்ஸ் லார்ஜ் நான் கொடுக்குறேன், எக்ஸ் லார்ஜ். இப்போ நம்ம ஃபாண்ட் சைஸ் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபாண்ட் வெயிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் டாட் ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் வெயிட் வந்து நம்ம போல்ட் நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபாண்டுக்கான ஸ்டைல் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து டீஃபால்ட்னுக்கு பார்த்தீங்களா, அந்த டீஃபால்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நமக்கு மவுஸ் மூவ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மவுஸ் மூன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, மை எலமெண்ட் ஒன் டாட் இன்னர் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டபுள் கோட்ஸ்ல நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மவுஸ் மூன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டெக்ஸ்ட் நேமை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்துட்டு இந்த ஃபைல் அங்கே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கொரி செலக்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மை பாக்ஸ் ஒன் அப்படிங்கிற இந்த ஐடிக்கு வந்து நான் வந்து ஆஷ் கொடுக்காம விட்டுட்டேன். ஜஸ்ட் வந்து இப்போ ஆஷ் கொடுத்து இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேம் பார்த்தீங்க அப்படின்னா HTML-ஓட ஃபைலையும் நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா கர்சரை வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பாக்ஸ் மேலே என்ன பண்ணுறோம் மூவ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மவுஸ் மூவ் ஆகும்போது நமக்கு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்டோட கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, அகைன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மவுஸை வந்து அந்த பாக்ஸ் மேலே மூவ் பண்ணுறேன். ஸோ மவுஸ் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மவுஸ் மூவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுஸ் டவுன் அண்ட் தென் மவுஸ் அப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மவுஸ் டவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ்குள்ளார நம்ம மவுஸை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மவுஸ் டவுன் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஈவெண்ட் வந்து கால் ஆகணும், ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம மவுஸ் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மவுஸ் அப் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து மவுஸ் அப் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து கால் ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஈவெண்ட் நமக்கு எழுதிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நான் ஜாவாஸ்கிரிப்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த கோடை வந்து அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா.
So copy and paste. So in the add event listener la pathinga appadina mouse move abingra event name kuduthirukom adukku pala enna panna porna mouse down abingra or event na vandu eludhikiram mouse down aagumbodhu pathina namakku vandu background color red color la change aagum so remaining pathinga appadina namakku text color white da next font size font weight vandu same idhula vandu inner text abingra and text mattum nam change panikalam mouse move abingra text ku badala mouse down அப்படிங்கிற நமக்கு டெஸ்ட் டெக்ஸ்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகணும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த கர்சரை இந்த பாக்ஸ் மேலே மூவ் பண்ணும்போது நமக்கு மவுஸ் மூவ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கால் ஆகும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மவுஸை வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு மவுஸ் டவுன் ஆகும் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து மவுஸ் டவுன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ நம்மளுக்கு மவுஸ் டவுன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதோட பேக்ரவுண்ட் கலர் ரெட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு மவுஸ் டவுன் சொல்லிட்டு நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இதான் வந்து மவுஸ் டவுன் இப்போ ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு என்னாகணும் அப்படின்னா மவுஸ் அப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இன்னொரு ஈவெண்ட் எழுதிக்கலாம் ஜஸ்ட் இது வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் காப்பி அண்ட் பேஸ்ட் ஸோ இங்கே வந்து மவுஸ் டவுன் பதிலாக மவுஸ் அப் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நேம் கொடுத்துட்டு இதுக்கு கலர் நேம் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன் மவுஸ் அப் ஆகும்போது நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகணும் ஸோ அதே மாதிரி நமக்கு டெக்ஸ்ட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும் மவுஸ் அப் ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து கர்சரை இந்த பாக்ஸ் மேலே மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு மவுஸ் மூவ் ஃபங்க்ஷன் கால் ஆகுது இப்போ நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் டவுன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது இப்போ நான் வந்து அந்த மவுஸை வந்து ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மவுஸ் அப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ அகைன் நான் வந்து மவுஸ் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு மவுஸ் மூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மவுஸ் மூவ் மவுஸ் டவுன் அண்ட் தென் மவுஸ் அப் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் ஈவெண்ட்டில் மவுஸ் மூவ் மவுஸ் டவுன் அண்ட் தென் மவுஸ் அப் அப்படிங்கிற மூணு ஈவெண்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் ஸோ அண்ட் தென் ரிமைனிங் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ அண்டினியன் பை பை சி யூ